அண்ணா என்ன சாப்பிட்றீங்கண்ணே? ரெண்டு மட்டன் பிரியாணி, ரெண்டு சில்லி சிக்கன், ரெண்டு வறுவல். பிரியாணி இப்போ தான் தம் போட்டிருக்கண்ணே, ஒரு 10 நிமிஷம் ஆகுண்ணே. அது வரைக்கும் பேசிகிட்டு இருங்க, கொண்டு வந்துடுறேண்ணே. ஏய், என்ன கேட்காம மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுற? எனக்கு வேணாண்டா, நான் சாம்பார் சாதம் அந்த மாதிரி வாங்கிக்கிறேன். நீ என்னடா நினச்சிட்ருக்க? அவ்வளோ ஒன்று சாப்பிடாமல் இருக்கக்கூட முடியாது, நீ சாப்பிட்டே ஆகணும். இல்லைடா மணி, எனக்கு வேண்டாம். சரியா, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. சரியா, எனக்கு வேண்டாம், உற்று புரியுதா? அடுத்த வாரம் என் தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்து, ரெண்டு கடை விட்டுறேன். அப்போ வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். குமரேசா எந்திரிப்பா, பலி கொடுத்துக்கு நேரம் ஆகுது. அம்மா உன்னை கொஞ்ச நேரம் தூங்குறம்மா. பால் பாக்யா, என் பையன் இல்லையா? அவன் தூங்கிட்டு இருக்காங்கம்மா. இன்னும் தூங்கிட்டு இருக்கிறானா? ஆமாங்கம்மா. சரிங்கம்மா, வரேன். சரி பாக்யா. லக்ஷ்மி, நைட்டெல்லாம் தூங்கினையா? கொசு கடிச்சிச்சா? இரு, அம்மாக்கிட்ட சொல்லி கொசுவோட போல சொல்கிறேன். குமரேசா, பள்ளி கொடுத்துக்கு நேரமா? அதை லட்சுமிட்ட சாயந்தரம் பேசிக்கலாவா? அம்மா, இன்னைக்கு சாயந்தரம் என்னம்மா சாப்பாடு? கம்மஞ்சோறு செஞ்சு வைக்கிறப்பா. என்னம்மா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் கம்மஞ்சோறு பழையசோறு இருக்கு. இங்கே எனக்கு கறி கஞ்சி வேணுமா? சரிப்பா, செஞ்சு வைக்கிறேன். கண்டிப்பா வேணுமா? சரிப்பா. அம்மா டாட்டா. ம், டாட்டா. லக்ஷ்மி ஸ்கூலுக்கு போயிட்டு வா. டாட்டா. பையன் வேற கறி கஞ்சி கேட்டுட்டு போயிட்டா, செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். கந்துக்காரன் கட்டுறதுக்கு தான் பணம் வச்சிருக்கேன். சரி, செஞ்சு கொடுத்துடலாம். கந்துக்காரங்க வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம். வாசனையா இருக்கு. கறி கஞ்சி செஞ்சு வைக்க சொன்ன செஞ்சிட்டீங்களா? ஆச்சுப்பா, இன்னும் கொஞ்ச நேரம். அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் சொன்னாங்க மாட்டு பொங்கலுக்கு
மாட்டுக்கொம்புல பெயிண்ட் அடிச்சு பொங்க வச்சு சாமி கும்பிட்றாங்களா மாமா? அதே மாதிரி நாமளும் லக்ஷ்மிக்கு பெயிண்ட் அடிச்சு சாமி கும்பிடலாம் மாமா. இன்னும் ஒரு மாதம் இருக்குல்லப்பா, பார்த்துக்கலாம். சரிம்மா. பாக்கியம், ஐயோ கந்துக்காரங்க வந்துட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாக்கியம், ஏமா பாக்கியம், ஏமா பாக்கியம், அண்ணா அந்த கத்து கத்துக்கிட்டு அப்படி உனக்கு காது கேட்கலையா? தம்பி புள்ள ஆசையா கறிக்கஞ்சி கேட்டான்ப்பா. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டான்ப்பா. கண்டிப்பா அடுத்த வாரம் கொடுத்துறான்ப்பா. காசு கொடுக்க துப்பு இல்ல, உங்களுக்கு கறிக்கஞ்சி கேக்குறா கறிக்கஞ்சி. என்னடா சொல்றங்க கபாலி, அண்ணா இந்த வாரம் காசு இல்லையா, ஆனா கறி கஞ்சி விட்டு குடிக்கிறேன். ஊரா முட்டு நெய் என் பொண்டாட்டி கையே நானா? ஓன் காசுனா களி, ஏன் காசுனா கறியா? பணத்தடு முதல்ல. டேய் கபாலி, வந்ததுக்கு இந்த கறி கஞ்சினா சிடு, சாப்பிட்டு போலாம். டேய் கபாலி, அவங்கிட்ட இருந்து புடுங்க, சாப்பிட்டு போலாம். அண்ணா குழந்தை சாப்பிடுறது பரவாயில்ல, புடுங்கடா. தம்பி தம்பி புள்ள சாப்பிட்றத பிடுங்குறீங்களேப்பா, புள்ள பொக்குன்னு போயிடுவாப்பா, கொடுத்துருங்கப்பா. இந்த பாருமா, சாப்பிட்றப்ப பேசுனா எனக்கு பிடிக்காது. பணம் தான் இல்லைங்கிறாங்க, எடுத்துகிட்டு போகலன்னா ஒரு பொருள் இல்லையடா கபாலி. அண்ணா வெளியில் மாடு கத்துது, பிடிச்சிட்டு போனோம்னா கேரளாவில் அடிமாட்டு வேலைக்கு விற்று நல்லா காசு பார்க்கலாம். தம்பி தம்பி லட்சுமி விட்டுட்டு போயிருங்கப்பா, அவ தான் எங்கள் வாழ்வாதாரமே, அவளை கூட்டிட்டு போயிட்டு நாங்கள் என்னப்பா பண்ணுவோம்? தம்பி தம்பி லட்சுமி விட்டுருங்கப்பா. மாமா மாமா லட்சுமி விட்டுருங்க மாமா. அடுத்த மாசம் கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சு திண்ணீர் வச்சு பொங்க வச்சு சாமி கொடுக்க வேண்டிய காசு தான், மாட்டை புடிச்சு போறோம், இந்த பக்கம் வாடா. தம்பி தம்பி லட்சுமி என் குடும்பத்துல ஒருத்திப்பா, அவளை கூட்டிட்டு போகாதீங்கப்பா, அவளைன்னா நான் செத்து போயிருவேன்ப்பா, விட்டுட்டு போயிருங்கப்பா. மாமா மாமா உங்களுக்கு காசெல்லாம் வேணும் இருந்தாங்க. அசலுக்கு மாடாச்சு, வட்டிக்கு உண்டியலாச்சு, ஓட்டுற கபலை மாட்ட. அண்ணா அண்ணா லட்சுமியை விட சொல்லுங்கண்ணா, விட்டுட்டு போங்கண்ணா. லட்சுமியான விட்டுறேன், உன் பையனை கூட்டு போற. ஐயோ குமரேசா வந்துருப்பா, நீ வந்துருப்பா. லட்சுமி கூட்டிட்டு போயிட்டாங்க, போச்சு எல்லாமே போச்சு. நான் என்ன பண்ண போறேனோ. நீ என்ன சொன்னாலும் சரி ஒத்துக்க மாட்டேன், சாப்பிட்டுதான் ஆகணும். மணி, நீ வசதியாக வாழ்ந்துட்டு இருந்தவன், நான் ஏழையாக வாழ்ந்துட்டுருக்குறவன். அந்த கஷ்டம் என்னென்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு புரியாதுடா வறுமை என்னென்னு. நான் வறுமையில் வாழ்ந்துட்டுருக்குறவன், எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் நான் கறிக்கஞ்சி சாப்பிட ஆசைப்பட்டு ரெண்டு இழப்பு சந்திச்சிருக்கேன். எங்கள் வீட்டு லட்சுமி இழந்திருக்கேன், லட்சுமி போன வேதனை இல்லை, என் தாயும் இழந்துட்டேன். இதெல்லாம் அந்த கறிக்கஞ்சி சாப்பிட ஆசைப்பட்டதுனால தான். இப்படி இருக்கும்போது நான் எப்படி சாப்பிட முடியும்? பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வருவேன், கறிக்கஞ்சி வாசம் மணக்கும், வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பழைய சோறாக இருக்கும், அப்படியே மனசு உடஞ்சி போயிருண்டா. என்ன பண்ணுறது, வறுமை, அப்பா இல்லை, அம்மா தான் எல்லாம் பார்த்துக்கணும், வேற வழி இல்லை மணி. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி சாப்பிடுவேன்? வேணாண்டா, உனக்கு வேணுங்கிறத மட்டும் சாப்பிடு, என்ன கம்பல் பண்ணாத. கறி சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். சாரிடா மச்சான், நீ வெரி கிரேட்ரா. சரி பரவாயில்லடா.